ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரிஸி ஃப்ரீ ஏருக்கான ஒரு ஏர் வாஷ் ரொட்டீன் தான். அதுவும் ஒரே ஒரு எலிமெண்ட்டான ரைஸ் வாட்டர் மட்டுமே வச்சு எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரைஸ் வாட்டரை லாங் டேர்ம் சோக் பண்ணாமல், ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம ஏர் க்ரோத்துக்காக பெஸ்ட் வேல ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணலாம், இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட ரைஸ் வாட்டருக்கும் ஏர் க்ரோத்துக்கும் இருக்க மெக்கானிசம், ரைஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ், எந்தெந்த டிஃப்ரெண்ட் ஏர் டைப் வந்து ரைஸ் வாட்டரை எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட ரைஸ் வாட்டர் வந்து என் ஹேரை எப்படி சேஞ்ச் பண்ணிச்சு, இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இப்போ நான் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகும். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம ஏர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறது இல்லாமல் நம்ம ஏரை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இது இல்லாமல் டூ இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது ரைஸ் வாட்டரில். அது என்னென்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் தான். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம ஏரில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸால் வர டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ரோட்டீன் வந்து நம்ம ரைஸ் வாட்டரை வந்து ஏருக்கு அப்ளை பண்ணுறப்போ மேலே ஒரு கோட் ப்ரோட்டீன் லேயராக ஃபார்ம் ஆகுது. இது மூலிமா ஏர் வந்து பிரேக்கேஜ் இல்லைனா டேமேஜ் ஆகாமல் ரைஸ் வாட்டர் வந்து நம்ம ஏரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ரைஸ் வாட்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் வாட்டரை எப்படி பண்ணணும் அப்படின்னா, 22-25 மினிட்ஸ் வந்து ரைஸை நல்லா சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸை வந்து பாயில் பண்ணிடணும். பாயில் பண்ண ரைஸில் இருக்க வாட்டரை ஸ்டெயின் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி ஒரு க்ரீமி ஒயிட்டில் இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண இன்ஸ்டன்ட் ரைஸ் வாட்டரை எப்படி யூஸ் பண்ணலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வாட்டர் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் ஷாம்போடு மிக்ஸ் பண்ணாலும் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். நீங்கள் ஏதோ கண்டிஷ்னரே ஏருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் அப்ளை பண்ணி குளித்த பிறகு கண்டிஷ்னரே போட வேண்டாம். நான் வாஷ் பண்ணிவிட்டு ஏர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதை மட்டும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் போடாமல் ஏர் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போது டிஃப்ரெண்ட் ஏர் டைப்ஸ் இந்த ரைஸ் வாட்டரை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஆயிலி ஸ்கேல்ப், ஆயிலி ஏர் இருக்கவங்க வந்துட்டு வீக்லி 2x or 3x வந்து இந்த ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஏர் வாஷ் பண்ணலாம். 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரம் யுவர் ஸ்கேல்ப்லேருந்து ரூட் டிப்பு வரைக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடலாம். ஆயிலி ஸ்கேல்ப், ட்ரை ஏர் இருக்கவங்க வந்து வீக்லி 2x மட்டும் இந்த ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஏர் வாஷ் பண்ணலாம். 10 மினிட்ஸில் வந்துட்டு நீங்கள் ஏர் வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கூட ஃபுல் ஏருக்கும் இந்த ரைஸ் வாட்டர் வந்து அப்ளை பண்ணலாம். ட்ரை ஸ்கேல்ப், ட்ரை ஏர் இருக்கவங்க வந்து வீக்லி 1x மட்டும் இந்த ஏர் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த ரைஸ் வாட்டர் வந்து ஸ்கேல்புக்கு மட்டும் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் இருக்கவங்க வந்து ஸ்கேல்பில் இந்த ரைஸ் வாட்டர் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ரைஸ் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப நரிஷ்மெண்ட் ஆனது. அதை நீங்கள் வந்துட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இங்கே வந்து இன்னும் டேண்ட்ரஃப் தான் அதிகமாகும். ஏன்னா அந்த ஃபங்கை க்ரோத்தை வந்து ரைஸ் வாட்டர் இன்னும் எனேபிள் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணாதீங்க. உங்களோட ஏர் இங்கே ஸ்டார்ட் பண்ணி ரூட் டிப்பு வரைக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வீக்லி 1x மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இப்போ நம்ம ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு ஏருக்கு ஏற்படுற பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். நம்ம ஏர் வந்து ஈஸியாக டீடேங்கிள் பண்ண முடியும். ஏர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுறதோட ஸ்மூத்தாகவும் ஆகும். நம்ம ஏருக்கு ஒரு ஷைன், நேச்சுரலான ஷைன் வந்து ரைஸ் வாட்டர் மூலிமா கிடைக்குது. ஏர் ரொம்ப லாங்காக க்ரோ ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப் சொல்கிறேன். இப்போ உங்கள் ஏர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, இல்லை ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்றதுக்காக ரைஸ் வாட்டர் வந்து ஓவர் யூஸ் பண்ணாதீங்க. ரைஸ் வாட்டரில் நான் சொன்ன மாதிரி அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. அது வந்து நம்மளோட ஏர் ஸ்ட்ராண்ட்ஸில் ஒரு ஓவர் லேயர், அது கோட் மாதிரி எனேபிள் ஆகிடும். அந்த கோட் வந்துட்டு நம்ம என்ன தான் நரிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அது வந்து அப்சார்ப் பண்ண விடாது. நம்மளோட ஏர் வந்து தனித்தனியாக அப்படியே இருக்கும். அதனால் அதில் நரிஷ்மெண்ட் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ ட்ரை ஸ்கேல்ப் இல்லைனா வந்து ட்ரை ஏர் இருக்கவங்க வந்துட்டு இது நரிஷ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வீக் 1x மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணதால் ஏன் ஏருக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என் ஏர் ரொம்ப ரொம்ப டேங்கு அதிகமாக இருக்கும். டீடேங்கிள் பண்ணுறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். அதுவும் இல்லாமல் ஏர் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். அதனால் வந்துட்டு டீடேங்கிள் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தான். ஆனால் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு வாஷ்லேருந்து நான் ஒரு விசிபிளான சேஞ்ச் பார்க்குறேன் அப்படின்னா டீடேங்கிளிங் தான். ஈஸியாக என்னால் டீடேங்கிள் பண்ண முடியுது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அதுக்கடுத்து ஏர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மாறிடுச்சு. இப்போது பாதியில் பாதியில் பிரேக் ஆகும் நிறைய பேருக்கு நம்ம டீடேங்கிள் பண்ணுறப்போ. அது வந்து இப்போ எனக்கு நடக்கிறது கிடையாது. அதோடு வந்துட்டு ஃப்ரிட்ஜு வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஏரை வந்து ஃப்ரீயாகவே வச்சுருந்தா கூட அந்த அளவுக்கு முன்னாடி ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணாமல் ஏர் வாஷ் பண்ணப்போ இருக்க ஃப்ரிட்ஜ் அளவுக்கு இப்போ எனக்கு ஃப்ரிட்ஜ் நடக்கிறது கிடையாது. அதோடு வந்துட்டு ஏர் லாஸும் வந்துட்டு 20-30% வந்து குறைஞ்சிருக்கு. இந்த ரைஸ் வாட்டர் வந்து கிட்டத்தட்ட நான் 4 மந்த்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு எதுவும் சைட் எஃபெக்ட் மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாம் பெனிஃபிட்ஸாக தான் இருந்திருக்கு. ஆனால் ட்ரை ஸ்கேல்ப், ட்ரை ஏர் இருக்கவங்க மட்டும் இதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ரைஸ் வாட்டர் ஏர் வாஷை வந்து உங்கள் ஏர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் பி சேஃப் காய்ஸ். டாடா.